ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகருது வருடம், தை மாதம் 26வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 9வது நாள் 2024. இன்று அதாவது எத்தனை மணிக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 9:30 முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு காலம். இன்று பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்டம். இன்னைக்கு யாருக்கு சந்தோஷமா அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சந்தோஷமம்னா உங்கள் ராசியிலேருந்து 8வது இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு சந்திரன் பயணித்தால் நிச்சயமாக அது சந்தோஷமம் சொல்லுவாங்க. அந்த சந்தோஷமம் அன்னைக்கு மனது குழப்பமடையும், யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையை மிக அவசியம். இவ்வாறு பல விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம் இன்று நாள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது சந்திராசிரமம் போது ஒரு புதிய முயற்சிகளையோ அல்லது புதிய சுபகாரியத்தையோ செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. சரிங்க, இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அடுத்தபடியாக கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அடுத்தது ராகு பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கன்னியில் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். மகரத்தில் சந்திரன் இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து உத்திராடம் மற்றும் திருபுவன நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகரத்தில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து யாருக்காங்கன்னா சந்திரனும் அடிஷனலாக வராங்க. சனி பகவான் கும்பத்தில் சஞ்சரிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் தொடர்ந்து உச்சம் பெற்றிருக்கின்றார். இப்பொழுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் செவ்வாய் மற்றும் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அருமையான கிரகம் புதன் பகவான். இந்த மூன்று கிரகங்களும் 10வது இடத்துல இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறதும், நிச்சயமாக இந்த சிவில் லைன் சொல்லுவாங்களே பில்டர்ஸ், அதாவது இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்க விற்க அந்த சொல்லுவாங்க கமிஷன்ஸில் இருக்கவங்களுக்கும் சரி, அதே பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தும்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் எங்கே இருக்காருன்னா பாகிஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கும், அதாவது அன்பு மேலோங்கும் சொல்லலாம், நல்ல ஒரு புரிதல் உண்டாகும்னு சொல்லலாம். இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால பல விதத்துலேயும் நல்லது நடக்கும், அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தொழில்னாலே நமக்கு அதானே முக்கியம் இல்லையா. அதனால் உங்கள் இன்றைக்கி வந்து குறிப்பாக பண விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது. பொதுவாக வீட்லேயும் வெளியும் நல்லா இருந்தாலே எல்லா விஷயத்துலையும் நமக்கு நல்லதே நடக்கும் சொல்லலாம். இன்று நீங்கள் பொதுவாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் இன்று நேரிடும். அந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் தந்துடுங்க. நிச்சயமாக போனோம் வந்த வேஸ்டாக இருக்க அப்படிலாம் வராது, நல்லபடியாக பணவரவுக்கு ஏற்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க.
உங்கள் ராசியாதிபதி சுக்கர பகவான் மிக அருமையாக வெற்றிருக்கின்றார். சுக்கர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறச்ச அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்காருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாகவே சுக்கரனுக்கு இந்த மறைவு ஸ்தானம் இல்லைன்னே சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் மறைஞ்சா நல்லதுன்னு சொல்கிறக்கூடிய விஷயம் கூட இருக்குது. அதனால் அதாவது அவங்களுடைய பெயர் புகழ் வந்து என்றைக்குமே கெட்டு போகாது, நல்ல ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும். எட்லலாம் சுகரன் இருந்துச்சுன்னா ஒரு புதையல் யோகம் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு பணக்கார யோகமும் அவங்களுக்கு அமையும்னு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இருப்பவர்களுக்கு பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு பங்கமும் கிடையாது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த அதிபதி புதன், சூரியன், செவ்வாய் அப்படின்னு அடிக்கிட்டே போகிறாங்க. சந்திரனும் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. பொதுவாகவே பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் இருந்தாலே ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதுவும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுகிறது, சூரியன் இருக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழலை தருதுங்க சரிங்களா. அதனால் வந்து உங்களுக்கு அதுவும் குறிப்பாக அந்த செவ்வாய் ஓட நிலை இதெல்லாம் பார்க்கறச்ச உங்களுக்கு ரியல் எஸ்டேட் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சில சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் இன்று உண்டாகலாம். இன்று அதுக்குண்டான ஒரு சில திட்டங்கள் இருக்கு இல்லையா, வங்கி கடன் பெறுவது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் பார்த்துட்டு வர்றது, அது நமக்கு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம் கிடைக்கிறது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நடக்க போகுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் வர பாக்கியத்தில் இருக்கனால நிச்சயமாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்தும் நல்ல ஒரு செய்திகளும் இன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நாள்னே சொல்லலாம். எப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தினம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றது, ரொம்ப ஒரு சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கும் இன்று ஏற்ற நாள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்க முடியாத இடத்துல கூட இன்னைக்கு சென்று போய் பார்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தினமாக கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. ஒரு பயணங்கள் நடக்கலாம், அந்த பயணங்களும் உங்களுக்கு இனிதாக அமையலாம். இவ்வாறு சொல்லிட்டே போகலாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான், அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து சந்திரன் 8வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதுவும் 8ல் ஒரு கிரகம் மறையல, 1க்கு மேற்பட்ட கிரகங்கள், சூரியன், செவ்வாய், சந்திரன் மற்றும் புதன், 4 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. மிதுன ராசி என்ன ஆறுது அப்படின்ற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அப்புறம் மெயினாக இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டு வண்டி வாகனம்லாம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி வண்டியில் போகணும். சும்மா நீ நல்லா போயிட்டுருப்பீங்கன்னு திடீர்னு நிச்சுட்டு போயிடுவான், உங்கள் மேலே டவுட்டே இருக்காது, சந்தேகம் இருக்காது. நீங்கள் கரெக்டாக தான் இண்டிகேட்டர் போட்டிருப்பீங்க, கரெக்டாக தான் போயிருப்பீங்க. ஆனால் வர்றவங்க சரியாக வரணும் இல்லை, அதானே வண்டி ஓட்டுறதுல பெரிய விஷயம். ஸோ ரெண்டு பக்கமும் மிரர் வச்சு வண்டி ஓட்டுங்க, அதே மாதிரி தலைக்கவசம் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரையா கூட்டு போறீங்கனாலும் அவங்களுக்கும் தலைக்கவசத்தை வாங்கி கொடுத்துட்டு வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஃபைன் போடுவாங்க சொல்லுவாங்க இல்லையா, ஃபைன், அபராதம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய உடைமைகள் இருக்கு இல்லையா, லைசன்ஸு, வண்டி ஆசி புக்கு, ஏசி, எல்லா புக்கு பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க. இவ்வாறு இருந்தீங்கன்னா மட்டும் நிச்சயமாக தேவையற்ற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதாவது அந்த வீண் ஃபைன் கட்டுறது, அசிங்கப்படுறது, அதனால அவன் கெட்ட வார்த்தை பேசுறது, நம்ம அவமானப்படுறது, இதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ இது மட்டுமா, இது உறவு முறைகளை கூட பொருந்தும். இன்றைக்கி வந்து சந்திராசிரமம்னால ரொம்ப க்ளோஸ் உறவுன்றது, கணவன் மனைவி உறவு சொல்லலாம், அக்கா தங்கச்சி உறவு சொல்லலாம், அண்ணன் தம்பி உறவுகள் சொல்லலாம். ஸோ இவங்ககிட்ட பேசும்போது என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு வார்த்தை விட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பூதாகரமாக
வெடிக்கக்கூடிய நிலை உண்டு. அதனால் என்ன பண்ணுறீங்க, கூடுமான வரை வந்து பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போங்க. என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதாக சரித்திரமே இல்லைன்றது ஒரு விஷயம் இருக்குது. பெரிய அளவுக்கு நம்ம வரணும்னா பொறுமை 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 மிக அவசியம், சரிங்களா? சரிங்க, இதான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இன்னைக்கு இறைவனை மட்டும் நாடுங்கள், இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் பச்சை. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகமே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு? சந்திரன் தான். இந்த சந்திரன் இன்னைக்கு எங்க இருக்கார்? உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்துல மகர ராசியில இருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இனி நடக்கும் அப்படின்னு பார்க்கச்ச, அது அதாவது முக்கியமா கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பல்வேறு விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு வரம் கிடைக்குதுன்னா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரவீங்க, டக்குன்னு சக்சஸ்ஃபுல் ஆகிடும். இல்லை நீங்கள் போய் பொண்ணு பார்க்க போறீங்கன்னா அதுவும் சக்சஸ் ஆகிடும். மாப்பிள்ள பொண்ணு ரெண்டுமே பார்த்து, ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு பெயர் உண்டு. இன்னைக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வருவாய் அப்படி பார்க்கறச்சு அந்த கிரகங்களை ஒட்டி பார்க்கணும். நிச்சயமாக பண வரவு வந்து தான் தீரும். உங்களுக்கு வந்து உத்தியோகஸ்தர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலுமே அழகாக முடிச்சு காட்டக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அர்ஷம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் இன்று சந்திரன் 5வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. எல்லா விஷயத்திலுமே நல்லதே நடக்குங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் 5லேருந்து இப்போ 6 போயிருக்காங்க. எங்கேருந்துன்னா இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் 5லேருந்து பயணத்தை பண்ணி அப்படியே 6 போகிறாரு. இதனால் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறச்ச, ஹெல்த் வைஸில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி அன்பர்கள். இந்த உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் யார் இருக்காரு அப்படின்னு பார்க்குறச்ச, சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன் இதனால இருக்கிறனால அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம், சண்டை போடலாம். கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நம்ம கத்த முடியும்னால கத்துறோம், அதே மாதிரி அவங்க தான் தாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பின்னாடி வருந்தி பிரயோஜனம் இல்லைங்க. அதனால சொல்ல வர பேரண்ட்ஸ் கிட்ட இன்னைக்கே கொஞ்சம் அன்பா இருங்க. கொஞ்சம் விட்டு அவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் பண்ணியிருப்பாங்க தப்பு, அதனால் அவங்களுக்கு கடிந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்துலேயும் இங்கே அப்பா அம்மானா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நண்பர்களாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா முடியவே முடியாது. சண்டை போட்டாங்கன்னா சண்டை தான் அப்படின்னு ஆகிடும். ஸோ அவங்கக்கிட்டையும் இன்றைக்கி வாக்குவாதங்கள் வரலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இன்று வந்து நண்பர்களிடம் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுகிறவங்க, என்ன எந்த ஒரு விஷயம் பேசினாலும் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இந்த சொற்கள் நம்ம பேசி அவங்களுக்கு பாதிக்கப்படுமா என்று யோசித்து பேசினீங்கன்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான், அவர் 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில்
வீற்றிருப்பது பெரிய ஒரு பலம்னே சொல்லலாம். உங்களுடைய நான்கு குடை அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது புதன், அதாவது குரு பகவான் அவரு அஷ்டமஸ்தானத்துல இருந்து தனஸ்தானத்தை பாக்குறார். ரொம்ப பார்க்கறது ரொம்ப விசேஷம்னே சொல்லாங்க. ஏன்னா பொதுவா வந்து பண வரவு தானே எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால பண வரவு நிச்சயமாக வந்து சேரும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக வங்கி பணியாளர்கள் மற்றும் ஃபினான்ஸ் லைன்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் மற்றும் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக நிகழும். பண வரவுக்கு என்றைக்குமே குறைவில்லை சொல்லலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர் இன்னைக்கு உபஜயஸ்தானத்தில் தான் இருக்காரு. இன்னைக்கு சந்திரன் உத்திராடம் மற்றும் திருமோண நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் பகவானுடன் இணைவது ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கச்சா, உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நிகழும். அதுவும் பணம், அதாவது பணம் பல வழிகளில் வருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அருமையாகவே இன்று முயற்சி செய்யலாம். நல்லதொரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு பிடித்த வரனை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது துலாம் ராசி என்பவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் தாங்கள் விரும்பியவாறே மணப்பெண் அல்லது மணமகன் அமைவார்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி தாயாரை மனதார வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அவர் உபஜயஸ்தானத்துல 3வது இடத்துல வீற்றிருக்கிறார். மிக சிறப்பான ஒரு விஷயம், பொதுவாக இந்த சகோதர சகோதரி வழிகளில் இருவருக்கும் இந்த சண்டை பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நிச்சயமாக அவங்க கொஞ்சம் மனம் இறங்கி பழகக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஸோ நண்பர்களை விட்டு கொடுக்காதீங்க, பாசமாக இருங்க. என்றைக்குமே வந்து நண்பர்கள் மிக முக்கியம் நமக்கு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ரொம்ப சூப்பராகவே இருக்காங்க. அதாவது தனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ ஏதாவது வகையில் மறைமுகமாகவாது உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு ஏதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு அமௌண்ட் வரலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணியிருக்கலாம், பேங்க், இது மாதிரி விஷயங்களில் வரலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு இன்கம் வரலாம். வாடகை வீட்டு பணம் வரலாம், வாடகை வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதுவும் இடமனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நிலையை நீங்கள் பார்க்க முடியும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் 6 மற்றும் 7. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இன்று சந்திரன் சூப்பராகவே இருக்காருங்க, அதுவும் தனுசு ராசி. எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கச்ச, தன குடும்ப வாகஸ்தானத்தில் வர்றதுனால ரொம்ப ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி உங்களுக்கு அமையும். உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபரை இன்று நீங்கள் சந்தித்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கி உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்களை இன்றைக்கு பெற்று துள்ளி குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்கு தனுசு ராசிக்கு. காரணம், தனஸ்தானத்தில் 1க்கு பல மேற்பட்ட கிரகங்கள் அருமையாகவே விற்றுள்ளார்கள்.
அதிலும் குறிப்பாக சூரியன் செவ்வாயோட காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல்வாதிகள்லாம் ஒரு சுபிட்சம் காணக்கூடிய நிலை, அல்லது புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகும் இன்று உள்ளது. இன்று தினத்தில் உங்களுடைய முகம் பொலிவும் மற்றும் உங்களை பார்த்தாலே ஒரு வசீகரத்தன்மையும், மற்றவர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஐசோசைட்டியில் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க உங்களை, அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச, அதாவது இந்த ஜீவசமாதிகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் காவி நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாகவே பார்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது இந்த சனி பகவான் இருக்கார்ல, அவர் வந்து 7.5 சனி தான் நடந்துட்டு இருக்குது, இருந்தாலும் அந்த பாத சனின்னு சொல்லுவாங்கல்ல அது நடக்குதுங்க. இப்போ செவ்வாய் வேற உங்க ராசியிலேயே இருக்காரு, உஷார்னே சொல்லலாம். ஒரு விதத்துல பண விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்படியாவது ஒரு பக்கம் உங்களுக்கு பணம் வரத்தான் செய்யுதுங்க. இல்லைன்னா சொல்லாதீங்க, ஏன்னா இப்போ ஒரு அமௌண்ட் வருதுன்னா உங்க பக்கம் வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் மற்றும் யார் புதன் சந்திரன் இப்படி கிரகங்கள் இருக்கனால கிரியேட்டிவிட்டி பிஸ்னஸ்ல இருக்காங்கல்ல, கேமராமேன், அதாவது ஒரு படம் எடுக்கிறோம், அதாவது படைப்பாளிகள் என்று சொல்லுவாங்களே எழுத்தாளர்கள், இயல் இசை நாடகம் செய்பவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். நல்ல ஒரு புதிய முயற்சிகளை இன்று நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுடைய புகழனை ஓங்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்கக்கூடிய நிலை உண்டு. இன்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டம்னு சொல்லலாம். இன்று தனவரவுக்கு பஞ்சம் இல்லை. இன்றைய நாளில் உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது நல்லது. இன்று உடல்நலத்தை கவனத்தில் கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வண்டி வாகனத்தில் போகும்போது சிறு சிறு காயங்கள் ஆகிறது, விபத்துகள், இது மாதிரி விஷயங்கள் பயமுறுத்தல. அவங்கவுங்க ஜாதகப்படி சூப்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஜாதகத்துலேயும் கெட்டதாகவே இருந்து இப்போ நான் சொன்ன விஷயமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலை உண்டு. ஸோ மிகவும் கவனம் தேவை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே பார்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு பார்க்கலாங்க. உங்க ராசி அதிபதியே சனி பகவான் தாங்க ஆட்சி பெறுகின்றார். அவர் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இருக்காரு, அவர் வந்து 3வது இடத்துல இருக்காருங்க. 3வது இடம்ன்றது உபஜயஸ்தானத்தை குறிக்குது. அப்படின்னாலே உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கும் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். இன்றைய தினத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. பணவரவுக்கு பஞ்சம் இல்லை. கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்யோன்யம் கூடும். இன்று பங்கு சந்தைகளில் உங்களுக்கு லாபத்தை அள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டு. நண்பர்களிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவானை வேண்டிக்கிங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் 1 மற்றும் 5. சாரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான், அவர் வந்து தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் வாக்குஸ்தானத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அழகாக பேசக்கூடிய நிலைமை, உங்களோட அட்வைஸ் மற்றவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ள விஷயங்களாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய காலகட்டம் நல்ல ஒரு மரியாதையும் புகழும் உங்களுக்கு மேலாகும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. இன்று மரியாதைபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு வந்து பண வரவுக்கு மேல் செலவாகாது,
நல்ல ஒரு சிக்கனமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இது நீங்கள் இருப்பீங்க. இயற்கையாகவே இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய நிலை உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.